தெய்வசுக்கள் பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ். ஒரு சில நபர்கள்ட்ட பேசும் பொழுது தான் அவங்களுக்கு சில விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த சில தகவல்கள் வந்து சரியானபடி புரிதல் இல்லை அப்படின்றது தெரிய வருதுங்க. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்குது, அந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த ஜாதகம் எழுத கொடுக்குறாங்க. அந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் என்ன தன்மையில் அமைஞ்சிருக்கோ அதை குறிப்பிட்டு எழுதுவாங்க. அது யுத்தமா, சமமா, நட்பா, இல்லை தோஷமா, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க எழுதி தருவாங்க. அப்போது இந்த தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை இவங்க கேட்டு, இது ஒரு பயங்கரமான விஷயம், தோஷம்னா இது சரி வராது, இது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. தோஷம்னு சொல்லக்கூடியது வந்து குறைபாடுன்னு சொல்லலாம், அலர்ஜின்னு சொல்லலாம். தமிழில் வந்து மருத்துவ நூல்களில் ஒவ்வாமைன்னு எழுதியிருப்பாங்க. நம்ம உடம்புல ஏதோ ஒன்று ஒத்துக்கலை, இதை சாப்பிட்டோம், அது வந்து எதிர்மறை விளைவுகளை தருது. அப்போ அதுக்குண்டான மருந்துகளை எடுத்தோன்னே அது சரியாக போயிடும். அவங்க என்ன குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த சக்தி குறைபாடாக உடம்பில் இருக்குதோ அது அதோடைய நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தும். சரிங்களா? இது போல் நீங்கள் பிறப்பு ஏற்படும் பொழுது வான் மண்டலத்திலிருந்து கிரகங்கள்லேருந்து கதிர்வீச்சுகள் வெளியே வருது இல்லையா, அந்த கதிர்வீச்சில் குறைபாடு இருக்குமாயின் அந்த நேரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா அந்த குறைபாடை தான் இவங்க தோஷம்னு எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த கதிர்வீச்சு எந்த கோவில்களில் எந்த தெய்வத்தோட பாதத்தில் எந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயந்தான் பரிகார கோவில்கள் அப்படின்னு குறிப்பிட்டு எழுதப்பட்ட நூல்கள். இப்போ அந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரப்போ அந்த தோஷமானது உங்களுக்கு சமம்படும். அங்கேருந்து கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே இருக்கக்கூடிய கிரகத்தின் நெகட்டிவ் எனர்ஜியை சமம்படுத்தி உங்களுக்கு ஈக்குவல் பண்ணிடும். இதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதனால தான் உங்கள் செவ்வாய் தோஷமாக இந்த கோவிலுக்கு போங்க, நாகதோஷமாக இந்த கோவிலுக்கு போங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கோவில்களை சரியாக கண்டறிஞ்சு அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரப்போ அதோடய பலன் உங்களுக்கு நிறைவாக கிடச்சிருங்க. அதனால் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பயங்கரமான விஷயம்லாம் கிடையவே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கிட்ட பலர் ஜாதகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் நாகதோஷம், செவ்வாதோஷம் இருக்குது, அப்போ இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகலை, இதுக்கெல்லாம் இதுதான் காரணமானு கேட்குறாங்க. நிறையா விஷயங்கள் ஒன்றோட ஒன்று பின்னுனது தாங்க இந்த ஜோதிடம். ஏன்னா தோஷம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு திருமணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அதற்கு பின்னாடி முன்னோர்கள் விஷயம் இருக்குது, குலதெய்வத்தோட விஷயம் இருக்குது. இது இல்லாமல் அன்றாடம் நாம் செய்யும் செயல்கள், முன்ஜென்மாவில் செய்த கர்ம வினை பதிவுகள் இவ்வளவும் கலந்து தாங்க அந்த ஜாதகம் எழுதப்படுது. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் மட்டும் குறிப்பாக வச்சுக்கணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் எந்த மாதிரியான தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ சூரியன் அதனால் வரக்கூடிய தோஷம் அது சிவபெருமான் வழிபாடுகள் செய்கிறதுனாலையும் சூரியனை நேரடியாக வணங்குறதுனாலையும் விலகுங்க. அடுத்தது சந்திரனை வழிபாடுகள் செய்வதன் மூலம் சந்திரனோட தோஷம், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடுகள் செய்கிறப்ப சந்திரனோட தோஷம் விலகும். மேலும் திருப்பதி பெருமாளை வழிபாடுகள் செய்கிறப்ப சந்திரனோட தோஷம் விலகும். மூன்றாவது மலை மேல் இருக்கும் முருகன், அவருடைய வழிபாடுகள் செய்கிறப்ப உங்களுக்கு முருகனின் தோஷம், செவ்வாயின் தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாகி முருகனின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இது போல் படுத்திருக்கும் பெருமாள், அதாவது பெருமாள் படுத்த நிலையில் சயனகோலம்னு சொல்லுவாங்க, அந்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடுகள் செய்கிறப்ப புதனின் தோஷம் எதுவாக இருந்தாலும் விலகி போகுங்க. மேலும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோட தோஷம் கணவன் மனைவியாக சேர்ந்து இருக்கக்கூடிய தேவர்கள், அது சிவபெருமாவட்டும் பெருமாளாகட்டும் அம்பாளாகட்டும், கணவன் மனைவியாக சேர்ந்து நிற்கும் கோலம், சரிங்களா, அந்த மாதிரி இருக்க கோலம், அந்த கோவில்கள் திருமண கோலம்னு சொல்லலாம், தம்பதியர் கோலம்னு சொல்லலாம், இந்த மாதிரியான கோவில்களுக்கு போய் வழிபாடுகள் செய்கிறப்ப உங்களுக்கு அந்த சுக்கரனோட தோஷம் முழுமையாக விளைகிறங்க. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமானது ஆசிரியர்கள், முன்னோர்கள், சபையோர்கள், பெரியவர்கள்னு நிறையா பிரிச்சுக்கிட்டே போகலாம். அப்போ இந்த குரு தோஷம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப குரு வழிபாடுன்னு சொல்லக்கூடிய ஜீவ சமாதி ஆனவங்க இருக்காங்க இல்லையா, பெரியவங்க அடக்கமாக இருப்பாங்க, அவங்களுடைய கோவில்கள் அங்கே போய் நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வரப்போ அந்த குருவோட தோஷம் விலகிடும். அதுக்கப்புறம் சனியோட தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர்நிலைகளை உடைய சிவபெருமான் கோவில்கள், அதாவது நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது சுனை நீர், கடல் நீர், ஆற்று நீர், இந்த மாதிரி எந்த மாதிரியான நீர்நிலைகளில் சிவபெருமான் கோவில்கள் இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் கைகாலெலாம் அலம்பிட்டு இல்லை முடிஞ்சால் குளிச்சுட்டு சிவபெருமான வழிபாடுகள் செய்கிறப்ப அந்த சனியோட தோஷம் விலகுங்க. இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகங்களோட தோஷமானது பாம்பு புற்றுள்ள காளிதேவி கோவில், இல்லைன்னா மாரியாயி கோவில், இந்த மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் போய் வழிபாடுகள் செய்கிறப்ப இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகத்தோட தோஷம் விலகி போவோம், அங்கேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோதாங்க. தோஷத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான கோவில் வழிபாடுகள் உங்களுக்கு உதவி செய்யும். இதில் முன்ஜென்மாவில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை கண்டறிஞ்சு அதற்குண்டான குறிப்பிட்ட கோவிலை போய் வழிபாடுகள் செய்கிறப்ப இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தி பெற முடியுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேள்வி ஏதாவது இருந்தால் கேளுங்கள். ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதுக்குண்டான பதிலை சொல்கிறேன். நன்றி. ஜாயின்.